வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம் அப்படிங்க சொல்லிட்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதாக ரேடியா ஸ்டேடியம் வந்திருக்கிறது. உங்க விக்னேஷ், டைம் எக்ஸாக்ட்லி 2:00 ஆயிருக்குது. இந்த 2 to 4, அதாவது 2 மணிலிருந்து 4 மணி இருக்கும். பயங்கரமா சூப்பர் அழகா அட்டகாசமா உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல கொடுக்கறதுக்காக ரேடியா ஸ்டேடியம் வந்திருக்கேன். உங்க விக்னேஷ் இந்த 2 hoursல நீங்க உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டு, அது மட்டும் இல்லாமல் உங்க மனசு பிடிச்சவங்களுக்கு பர்த்டே விஷேஷம், வெட்டிங் டே விஷேஷம், இந்த மாதிரி என்ன விசேஷங்களா இருந்தாலும் அது நீங்க என் கூட அச்சப்படாமல் தயங்காமல் கேட்கலாம் அப்படிங்கிறத சொல்ல போறேன். ஸோ இந்த 2 hours உங்களுக்கே உங்களுக்கு நிகழ்ச்சி ஜாலியா சந்தோஷமா உங்க வீட்டில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனையும் எங்க யூஎஸ் தமிழ் சேர்ந்து கொண்டாடுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இப்போ நிகழ்ச்சியை ஆரம்பிக்க போறோம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய பர்த்டே விஷேஷம், வெட்டிங் விசேஷம்லாம் நீங்க வரணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, யூஎஸ் தமிழ் வெப்சைட் விசிட் பண்ணுங்க. அதில் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் விஷேஷ் ஆப்ஷன் இருக்கும், விசேஷ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன விஷ் பண்ணும், யாருக்கு விஷ் பண்ண போறீங்க அப்படிங்கிற ஃபுல் டீடெயில்ஸும் அனுப்புவீங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பாட்டியும் இந்த நிகழ்ச்சியில் உங்க மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு டெடிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுவேன். யூஎஸ் தமிழ் ரெக்வஸ்ட் பாக்ஸில் சாங் ரிக்வஸ்ட் யூஸ் பண்ணியும் உங்களுக்கு உங்களுக்கானவங்களுக்கு சூப்பராக வாழ்த்துகள் சொல்லலாம் அப்படிங்கிறதா சொல்ல போறேன். சரி, ஓகே, இந்த நிகழ்ச்சியோட கான்செப்ட் என்ன புரிஞ்சுச்சா? இப்போ நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா? நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது உங்களுக்காக பேக் டு பேக்ல 3 பாட்டு வெயிட்டிங். ஸோ ஸ்டே டு யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி எங்க ஏரியா, எங்க ஏரியா நிகழ்ச்சியில பேசுறதுக்காக உங்க கூட உட்காந்துருக்கிறது உங்க விக்னேஷ். வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழ் ஃபோன். வந்து எங்கே ஏற நிகழ்ச்சி கேட்டுக்கிறீங்க, கூட பேசியிருக்கிறது உங்க விக்னேஷ். ஜாலியாக சந்தோஷமாக கேட்டுருக்கீங்க. இந்த எங்கே ஏற நிகழ்ச்சியில் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல கொடுக்கறதுக்காக நான் ரெடியாக ஸ்டடியாக வந்திருக்கிறேன். 3 பாட்டு கேட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்துருக்கீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் யார் வந்திருக்காங்க அப்படிங்கிற பார்க்கலாம். ஹரிணி வந்திருக்காங்க. ஹா, எப்படி இருக்கீங்க விக்னேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹரிணி, நீங்கள் எப்படி இருக்கீங்க எங்கேன்னு கேட்டுக்கிறோம். ஹரிணி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்துருக்கீங்கன்னா ஃப்ளோரிடாலேருந்து வந்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. வா, ஃப்ளோரிடா சாம சூப்பரான ஒரு பிளேஸ், இன்னும் போனதில்லை, போய் பாட்டு வந்தலாம். ஓகேவா, வேற ஒன்றும் கிடையாது, சும்மா எங்கள் பக்கத்தில் தான் இருக்குது. ஓகே, ஃப்ளோரிடா வந்துருக்கு உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு கேட்டுருங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பாட்டு என்ன படத்துலேருந்து பாட்டு கேட்டுருக்கீங்க, ஜில்லா படத்துலேருந்து ஏதோ ஒரு பாட்டு கேட்டுருக்காங்க. கண்டிப்பாக ஜில்லா படத்துலேருந்து அவங்களுக்கு அவங்களுக்கான பாட்டு சூப்பராக வந்துருக்குது, கேட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு யாருக்காக டெடிகேட் பண்ணிக்கிட்டா, சாந்தி அண்ட் ரியா சிவங்களுக்காக ஸ்பெஷலாக டெடிகேட் பண்ணுங்க சொல்லுங்கள். சாந்தி அண்ட் ரியா சிவங்களுக்காக உங்களுக்கு உங்களுக்காக சூப்பராக அந்த பாட்டு வந்துகிட்டே இருக்கு. இந்த பாட்டு ஒரு மெசேஜில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பாட்டு டெடிகேட் ஆல் லவ்வபிள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லவ்வபிள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்காகவும் இந்த பாட்டு உங்களுக்கு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஜாலியாக சந்தோஷமாக ஜில்லா படத்துலேருந்து பாட்டை கேட்டு பாட்டையும் எல்லாத்துக்காகவும் இந்த பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது யூஎஸ் தமிழ் எஃப்எம்மோட எங்க ஏரியா எங்க ஏரியா நிகழ்ச்சியில உங்க கூட உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டு கொடுத்துட்டு இருக்குது உங்க விக்னேஷ். தோ பேக் டு பேக்ல சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டேடியம் பண்ணி கேட்டுருக்கீங்க, இது யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சி எங்கள் ஏரியா எங்கள் ஏரியா நிகழ்ச்சியில் உங்கள் மனசு பிடிச்ச பாடலை கொடுத்துட்டு இருக்குது உங்கள் விக்னேஷ். சூப்பர் அழகாக அட்டகாசமாக நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. யார் மெசேஜ் படிக்கிறது, யார் மெசேஜ் விட்றது அப்படின்னு தெரில முதல்ல. சரி, ஓகே, அதெல்லாம் விட்டு தொடங்க. இப்போ வந்து அடுத்த யார் வந்துருக்குது, வரிசையாக படிச்சுட்டு வந்துடும். விவேக் வந்திருக்காங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க விக்னேஷ் அப்படின்னு கேட்டுருக்காங்க. நம்மளும் ரொம்ப சூப்பராக இருக்கும் விவேக். நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஓகே, விவேக்காக யாருக்காக படிக்கிட்டு இருக்கிறோம், என்னோட ஃப்ரெண்ட் தினேஷ்குமாருக்காக பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. வா, தினேஷ்குமார் சூப்பரான ஒரு பேர். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் தான் தினேஷ்குமார், ஆனால் ஓடிட்டான், இப்போ இங்கே இல்லை, வேற எங்கேயும் ஓடிட்டான், வேற ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே, அவர் தினேஷ்குமாருக்காக என்ன பாட்டு வந்து கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரி படத்தில் வந்துட்டு டவுன் டவுன் சாங்ஸ் கொடுங்க, எனக்காக அந்த பாட்டு பிடிக்கும், எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, கண்டிப்பாக எனக்காக இந்த பாட்டு கொடுங்க அப்படின்னு. கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கான பாட்டு சூப்பராக வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி, இந்த மாதம் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பர்த்டே கொண்டாடுறோம். ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதம் 30ஆம் தேதி பர்த்டே கொண்டாரா தினேஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான யூஎஸ் தமிழ் ஃபோன் சாப்பாங்க, சூப்பரான வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பேக் டு பேக்ல சாங் வெயிட்டிங் என்ன பாட்டு கேட்க போறீங்க.
ஹாய் கார்த்தி, எப்படி இருங்க எடுக்கிறேன். ஓகே, நீங்கள் எதுவும் கேட்கவே இல்லை. ஓகே, நல்லா விசாரிக்காதவங்ககிட்ட நல்லா விசாரிக்கிறதுங்கிறது நம்ம தமிழர்களோட பண்பு, அதனால தான் கேட்குறேன், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டிங் டே விஷயம் சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாகராஜ் அண்ட் குருதேவி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பர்த் அதாவது பார்த்தீங்கன்னா வெட்டிங் டே கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு உங்களுக்காக கொடுத்தலாம். அது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களோட வெட்டிங் டே வந்து சூப்பராக கொண்டாடுங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இப்போ நிகழ்ச்சி உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு. நீங்கள் என்ன பார்த்து பாட்டு கேட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாகுபலி படத்துல இருந்து மனஊரி சாங் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு மணி நேரம் சூப்பராக ஹட்டகாசமாக கேட்டு பண்ணுங்க எங்க ஏரியா நிகழ்ச்சி, அதாவது பார்த்தீங்கன்னா 224. இந்த ரெண்டு மணி நேரம் பயங்கரமாக சூப்பராக ஹட்டகாசமாக நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். அது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்க மனசு பிடிச்ச பாடல சூப்பராக கொடுத்துருந்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதே மாதிரி உங்களோட வெட்டிங் டே விஷேஷ், அதாவது வெட்டிங் டே விஷேஷ், பர்த்டே விஷேஷம், இந்த மாதிரி விஷேஷம் நம்ம யூஎஸ் தமிழோட சேர்ந்து கொண்டாடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வேற ஒன்றுமே பண்ண தமிழ்லைங்க. யூஎஸ் தமிழோட வெப்சைட் யூஸ் பண்ணுங்க, அதில் ரிக்வஸ்ட் அப்படிங்க ஆப்ஷன்ல உங்களுடைய எல்லா டீடெயில்ஸ் எல்லாத்தையுமே எங்களுக்கு எழுதி அனுப்புங்க அப்படிங்கிறத சொல்ல போறேன். அது மட்டும் தான் இந்த நிகழ்ச்சி உடைய உங்களோட கருத்துக்கள் ஏதாவது எங்களுக்கு ஷேர் பண்ண அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூஎஸ் தமிழ் ரிக்வஸ்ட் அப்படிங்கிற சில ஃபீட்பேக்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. அதில் யூஸ் பண்ணிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது எங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கணும். இந்த நிகழ்ச்சி பற்றிய மேம்படுத்தக்கூடிய கருத்துக்கள் ஏதாவது உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் அதையும் நீங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். சரி, ஓகே, இந்த ரெண்டு மணி நேரம் சூப்பராக என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அடுத்த ரெண்டு மணி நேரத்தை அப்படியே பிக்கப் பண்ணுறதுக்காக ரெடியாக ஸ்டடி இருக்காங்க. யார்? ஆஜே மேகி மயக்கமின்னாக்காக சூப்பராக இருக்காங்க. அவங்க சூப்பரான ஒரு பாட்டு ப்ளே பண்ணுவாங்க, சூப்பராக லவ் ஸ்டோரி எல்லாமே பண்ண போகிறாங்க. ஸோ லவ் பண்ணாதீங்களா, இந்த ஸ்டோரி கேட்டு எப்படி லவ் பண்ணாலும் தெரிஞ்சுக்கோங்க. இதோட நான் கிளம்ப போகிறேன், கிளம்பிக்கிட்டே மட்டும் நாளைக்கு உங்களை ஸ்மைல் பீஸ் நிகழ்ச்சியில் ஜாயின் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் டாடா போய் சொல்லிட்டு கிளம்புறது உங்கள் விக்னேஷ், டாடா பை, டேக் கேர்.